தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய தீவிர நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் இருபத்தேழு மாவட்டங்களில் அதிக அளவு தளர்வுகளுடன் பொது முடக்கம் அமலில் உள்ளது பதினோரு மாவட்டங்களில் குறைந்த தளர்வுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது படிப்படியாக ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருவதால் பொது போக்குவரத்து சேவையை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்து வருகின்றன இந்நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலவும் கொரோனா தொற்று நிலவரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் தலைமைச் செயலகத்தில் காலை பதினோரு மணி அளவில் நடைபெற இருக்கும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி வாயிலாக கலந்து கொள்கிறார்கள் இந்த ஆலோசனைக்கு பிறகு பொது போக்குவரத்து சேவை தொடங்குவது குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஊரடங்கு தளர்வுகளை பொதுமக்கள் கட்டுப்பாட்டுடன் பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர் அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார் போக்குவரத்தை தொடங்கவும் பள்ளி கல்லூரிகளை திறக்கவும் வழிவகை செய்யும் வகையில் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நாட்டுக்கும் தீமை செய்பவர்கள் என்பதை உணர வேண்டும் காவல்துறை கண்காணிப்பு இல்லாமலேயே கட்டுப்பாட்டோடு நடந்துக்கிற மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் மாறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் முழு ஊரடங்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் பொது போக்குவரத்து சேவையை விரைவில் இயக்கணும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படணும் இப்படி ஒவ்வொன்றா செயல்படுத்தணும்னா அதுக்கு மக்கள் துணை அவசியம்